வணக்கம் வெல்கம் டு ஆதி ஸ்டேன்ஸ் கடந்த சில மாதங்களா பொன்னியின் செல்வன் கதை காலத்தை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் கடந்த அத்தியாயத்தில் இருள் மாளிகை அப்படின்ற அத்தியாயத்தில் வந்திதேவன் ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போகிறாரு அப்போ கந்தமாரணியும் பழுவேட்டவரையும் பார்க்குறாரு அதோட அந்த அத்தியாயம் முடியுது அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்ற இந்த சுரங்க பாதையில் தொடர்ந்து போகிறாரு வாங்க பார்க்கலாம் இருண்ட சுரங்க பாதையில வந்தியேவன் காலை ஊன்றி ஊன்றி எப்படியோ உள்ள போறாரு படிகள் கொஞ்ச தூரம் கீழே இறங்கின கொஞ்ச தூரம் மேலே ஏறிச்சு இந்த மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி ஒரு சுரங்க வழியே போச்சு எப்படியோ தட்டு தடுமாறி அந்த வழியா கொஞ்ச தூரம் போறாரு ஆனா அங்க லேசான ஒரு வெளிச்சம் தெரியுது ஆஹா இது என்ன இருள் சிறிது குறைந்து வருகிறதே மிக மிக மங்களான ஒளி தோன்றுகிறதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்போது இது மேற்கூரையிலேருந்து வருமோ இல்லைனா வேற ஏதா விளக்குகளோட வெளிச்சம் தூரத்துலேருந்து நம்மளுக்கு தெரியுதோ அப்படின்னு அவர் மனதில் ஒரு சிந்தனைகள் நிறையவே ஓடிட்டுருக்கு ஏன்னா எப்படி போகிறதுனே அவர் மனசில் தெரியாமல் ஒரு தெரியாத வழியில் போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஐயம் அவர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை இல்லை இது என்ன அற்புதம் நம் கண் முன்னால் தெரியும் இந்த காட்சி மெய்யான காட்சி அல்லது நம்மளோட மூளை எதனா கலங்கிடுச்சா அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த மண்டபத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகான விஷயங்களா இருந்துச்சு இப்ப நான் சொல்றேன் அந்த கேளுங்களேன் அது ஒரு விலாசமான மண்டபம் கல்லை குடைந்து எடுத்து அமைத்த நில மண்டபம் தான் தலையை இடித்து விடும் போல் அவ்வளவு தாழ்வான சம மட்டமான மேல்தளம் அமைந்திருந்தது அந்த நிலவரையில் குடிக்கொண்டுள்ள மங்கிய நில ஒளி வெளிவந்திருந்தது வருவது மட்டும் அல்ல எப்படிதான் இவ்வளவு வெளிச்சம் வருது அப்படின்னு அவர் பாக்குறாரு பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒரு மூலையில பார்த்தீங்கன்னா மணி மகுடங்கள் ம மகுடங்கள் முத்தும் மணியும் வைரமும் பதித்த மகுடங்கள் இன்னொரு பக்கத்தில் ஹாரங்கள் நவரத்ன மாலைகள் அது மட்டுமா வாய் அகன்ற ஒரு அண்டாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு தங்க காசு அப்படி கொட்டி கிடக்குது குண்டு குண்டான கெட்டி முத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பொற்காசுகள்லாம் வந்து அவ்வளோ வெளிச்சம் அதாவது இந்த அலிபாபாவின் நாற்பத்திருடர்களை ஒரு குகைக்குள்ளே எவ்வளோ செல்வாங்களை காமிப்பாங்க அப்படி பயங்கரமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மொத்த சோழ ராம் ராம் சாம்ராஜ்யம் அதாவது தஞ்சாவூரோட மொத்த வளமும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க மொத்த அதாவது இவ்வளோ நாள் வந்து இந்த அரசு எல்லாரையும் தோக்கடிச்சு கொண்டு வந்த அத்தனை பொருட்களும் செல்வங்களும் அந்த இடத்துல தான் கிடக்குது இதை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு இவ்வளோ பொக்கிஷமா அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் இதில் ஒன்றும் வியப்பில்லை ஏன்னா சோழ நாட்டு வீர செயல்கள் வந்து எல்லோருக்குமே தெரியும் அப்படின்னு வந்தியத்தேவன் அந்த நிலவரையை சுற்றி சுற்றி வந்தான் ஒரு மூளையில் கிடந்த மணி மகுடங்களை தொட்டு பார்த்தான் இன்னொரு பக்கத்தில் கிடந்த ரத்தின ஹாரங்களை கையில் எடுத்து பார்த்தான் அவற்றை பூட்டுவிட்டு இன்னொரு பக்கம் சென்று செப்பு பானையில் நிறைந்திருந்த முத்துக்களை கையில் விட்டு அளந்தான் வேறொரு பானையில் கையை விட்டு பொற்காசுகளை அல்லை சுரிந்தான் ஒரு மூளையில் தரையில் பல ஏதோ பரவலாக ஜொலிப்பதைக் கண்டு அங்கே சென்றான் முதலில் என்னவென்று தெரியவில்லை பாருங்களேன் பிறகு குனிந்து உற்று பார்த்தான் ஐயோ ஆண்டவனே அது ஒரு எலும்புக்கூடு ஒரு காலத்தில் சதையும் இரத்தமும் தோளும் ரோமமும் மூக்கும் முகமும் கண்ணும் காதும் இருந்த மனித உடலின் எலும்புக்கூடு ஆ இந்த எலும்புக்கூடு அசைகிறதே உயிர் பெற்று எழுகிறதோ அப்படின்னு கொஞ்சம் பயந்தார் ஆனால் வந்து அதை ஒரு மனசில் ஏற்படுத்த ஒரு பிரம்மை தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு எலி பூந்து போது அதனால் அசைது அந்த எலும்புக்கூடு அது வந்து அவரோட கால் வழியாகவும் பூந்து போகுது ஆனால் அவர் அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கிறாரு இங்கே வந்து இந்த எலும்புக்கூடு வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்லுது அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் அந்நிலவரையிலிருந்து வெளியேற எண்ணினாள் ஆனால் வெளியேறும் வழிதான் தெரியவில்லை என்ன தான் அந்த எலும்புக்குடி சொல்லுதுன்னா ஓடிப்போ ஓடிப்போ இல்லைன்னா என்ன மாதிரியே தான் நீயும் ஆகிடுவ அதனால் உன்னோட கதி அதோ கதி தான் அதனால இங்கேருந்து வந்து தப்பிச்சு போயிடு அப்படின்னு தோணுச்சு ஆனால் வந்த வழியை மறந்துட்டாரு வந்தியத்தேவன் எப்படி பார்த்தாலும் சுற்றி சுற்றி இருட்டாக இருக்குது ஒரு மாதிரி அந்த இடமே அவருக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பெரியவர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைகளை சிலந்தி வலைக்குள் ஒப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஓரத்தில் நிறைய காசு இருந்துச்சுல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலந்தி வலை இருக்குது அங்கே வந்து ஒரு ஈ வந்து உட்காருது அந்த ஈ வந்து உட்கார்ந்தோடனே அந்த சிலந்தி வந்து மெதுவாக அது லாபகமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அது தன்னுக்கு உணவாக்கிக்கிறது அதே மாதிரி தான் நம்மளுக்கு மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை இருந்தால் நம்மளுக்கும் இதே மாதிரி தான் ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே நாளில் பார்த்துட்டோமே ஆமாம் எப்படி வந்து பழுவேட்டவர் வந்து இப்போ மண்ணாசையை காமிச்சாரு என்னோடய ராஜ்யத்தில் அதாவது ஒன்று உனக்கு என்ன வேணுமோ கேளு உன்னோட ராஜ்யத்தையும் நான் திரும்பி கொடுத்துட்றேன்னு சொன்னார் அதேக்கப்புறம் பெண்ணாசையை பார்த்தீங்கன்னா நந்தினி தேவி வந்து இவங்கள வந்து வலையில வீழ்த்த பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பொண்ணாசையும் வந்துடுச்சு இந்த பொன்னாசி பூதம் நம்ம அடியோடு விழுந்து பார்க்குகிறது முதலில் இதுல இருந்து எப்படி ஆச்சு தப்பிக்கணும் எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பெல்லாம் ராஜ்யம் எதற்கு செல்வம் எதற்கு பெண்களின் கூட்டுறவு தான் எதற்கு வானத்தை கூறையாக பெற்று அகண்டமான பூமியே நமது அரண்மனை யாதும் ஊரே யாவரும் என்று பண்டை நாட்டு தமிழ் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்களே எல்லா ஊரும் நம்முடைய தான் எல்லா மண் மனிதர்களும் நம்முடைய உறவுகள்தான் ஊராக ஊரூராக போக புது புதுவெல்லம் பொங்கி வரும் நதிகளையும் புதிய இலைகள் தளிர்த்து விளங்கும் மரங்களையும் பல வர்ண பட்சிகளையும் மான்களையும் மயில்களையும் மலைகளையும் சிகரங்களையும் வானத்தையும் மேகத்தையும் கடலையும் கடல் அலைகளையும் பார்த்து கழிக்க வேண்டியதுதான் பசிக்கு உணவு கிடைக்கும் இடத்தில் உண்ண வேண்டியது உற்சாகம் வந்த இட சாரி உறக்கம் வந்த இடத்தில் உறங்க வேண்டியது ஆஹா இது அல்லவா இன்ப வாழ்க்கை எளிதில் கிடைக்கக்கூடிய இத்தகைய ஆனந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தொல்லைகளையும் சூழ்ச்சிகளையும் ஆசைகளையும் அபாயங்களையும் எதற்கு நாம் தேடி செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு இது அவருக்கு மட்டும் இல்லைங்க எல்லோருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் என்ன தான் நம்ம நிறைய பணம் நிறைய இடம் நிறைய எல்லாம் வச்சுருந்தாலும் நமக்கு துணையா இருக்க போகிறது நம்மளோட உறவுகளும் நண்பர்களும் தான் நம்ம போக போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக போகிறது இல்லை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்மளுக்காக ஒரு நாலு பேர் நல்லவங்க நம்மளுக்கு இருந்தாலே நாம தான் பெரிய கோடீஸ்வரங்க அப்போ பார்த்தீங்கன்னா காஹா கதவு திறந்து மூடும் ஓசை மறுபடியும் காலடி ஓசை இந்த சமயத்தில் யார் வராங்கன்னு தெரியலையே நம்ம மாட்ட போகிறோமா அப்படின்னு நினச்சிக்கிறாரு ஆனால் இந்த காட்சிகள்லாம் எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடக்குது அங்கே ஃப்ரெண்டில் நம்மளால உட்கார் முடியல நம்ம பின்னாடி இருந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராமை ப அதாவது இட நடக்கிறதுலாம் தெரியுது ஆனால் இப்போ கிட்ட பார்க்குற அந்த தெளிவு நம்மளுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தான் வந்து யாரோ வந்து வராங்க ரெண்டு இருந்தும் வெளிச்சம் வருது இடது புறத்துலேருந்து வருது வலது புறத்துலேருந்தும் வருது அங்கே எப்படி வராங்கன்னு பார்த்திங்கன்னா இடது பக்கத்திலிருந்து வந்த இரு உருவங்கள் மதுராந்தக தேவரை அழைத்து சென்று கந்த அழைத்து சென்ற கந்தமாறனும் காவலனும் வலதுபுறத்தில் வந்த உருவங்கள் யாருன்னா பெரிய பழுவேட்டரும் அவருடைய இளையராணி நந்தினி தேவியும் ஸோ ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட் சைடில் வராங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணிக்கிறாங்க ஆனால் மீட் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு அதாவது பிளான் பண்ணி மீட் பண்ணல ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு நடக்குது ஸோ சாரி ஆக்சிடெண்ட்டாக நடக்குது அப்போது ஒருத்தர் ஒருத்தரை மீட் பண்ணிக்கிறாங்க ஸோ தேவையான விஷயங்கள் வந்து அவங்க இல்லை பார்த்துட்டு ஹாய் பை சொல்லிட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் பழுவேட்டர் கந்தமாரன் கேட்குறாரு ஆன்சர் சொல்கிறாரு பழுவேட்டர் வந்து அவங்கள போங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே சைகை காமிக்கிறார் ஃபஸ்ட்டு கந்தமாறன் போகிறாரு பின்னாடியே அந்த காவலரும் போகிறாரு காவலருக்கு இவர் ஏதோ அவரை முன்னாடி விட்டுட்டு இவர் காவலருக்கு ஏதோ சைகை சொலாரு அவரும் வந்து வாயில கையை வச்சுக்கிட்டு சரிங்க அப்படின்னு குனிஞ்சு பணிவாக சொல்லிட்டு அவரும் போகிறாரு இவங்க ரெண்டு பேருமும் போயிட்டாங்க உடனே இது எல்லாமே நிழல் ஆட்டத்தையும் பொம்மல் ஆட்டத்தையும் ஒத்த மேற்கூறிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கண நேரத்தில் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஆஹா இந்த டைம் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்து நடக்குது கந்தமாறன் போய் நின்று போன இடத்துல தான் வந்து நிச்சயமாக வெளியேறதுக்கான வழிகள் இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிறாரு அதனால் அவங்க கிட்டியும் போகாமல் ரொம்ப தூரமும் தள்ளி போகாமல் அவங்க பின்னாடியே தொடர்ந்து போகிறாரு அங்கே வந்து கந்தமாறன் வந்து ரொம்பவே ஒரு தைரியசாலி தான் எப்படி இப்படியோ போகுது நிறைய படிக்கட்டு போகுது வளைஞ்சு போகுது இந்த ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் கந்தமாறன் வந்து நிஜமாலே ஒரு புத்திசாலி தான் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே போய் நின்னோன்ன ஒரு பெரிய சுவர் தான் இருக்குது அங்கே ஒரு கதவோ எதுவுமே இல்லை உடனே உடனே காவலாளி ஏதோ சொல்கிறாரு அப்போது வந்து சிவத்துலேருந்து ஏதோ திரு அந்த காலத்துலலாம் அப்படி தான் அந்த திருகுற மாதிரி ஏதோ வச்சுருப்பாங்க அதை திருங்கினோன்னே அந்த சுவர்கள் வந்து லைட்டாக விரிசல் விடுது ஒரு ஆள் மட்டும் போகிற அளவுக்கு தான் அங்கே கேப் வருது அப்போ வரும்போது கந்தமாரன் முன்னாடி போகிறாரு அப்போது ஒரு காலம் மட்டும் உள்ளே வைக்கிறாரு இன்னமும் ஒரு காலம் ஒரு முதுகு மட்டும் வந்தியத்தேவன் பார்க்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவலாளி என்ன பண்ண சடனாக தன்னோட கையில இருந்து ஒரு கத்தி எடுக்கிறாரு அப்போ பின்னாடியே தான் தாக்க போகிறாங்க அப்படின்றத வந்தியத்தேவன் உணர்ந்துக்கிறாரு அதனால் நம்மளோட நட்பு ந நண்பனை நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இதில் வந்து அந்த காவலாளியை தாக்கலாம் அப்படின்னு ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து இதே கதி தான் நம்மளுக்கும் ஏற்படும் அப்படின்ற ஐயமும் இருக்குது ஆனால் நம்மளோட நண்பனையும் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லை நம்மளை இங்கேருந்து போகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கந்தமாறன் புண்ணியம் செஞ்சு நம்மளுக்கு புண்ணியம் பண்ணி நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து அவ்வளோ இருள் அகண்ட ஒரு இருந்து நம்ம வெளியே வரது காரணமே கந்தமாறன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவலாளியை தாக்க போகிறாரு இதோட இந்த இது முடியுது அடுத்த அத்தியாயம் இதோட சுவாரஸ்யமாக இருக்க போது வர வர இந்த பொன்னியின் செல்வன் கதை ரொம்பவே வந்து படிக்க படிக்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் நிறைய விஷயங்கள் இதுலருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய ஆவலாக இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது ஆதி சம்திங் டிஃப்ரெண்ட் லுக் ஃபார்வர்ட் ப்ளீ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மாதிரிக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை லைக்ஸும் கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கள்